ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் நம்ம ஸ்மோக்கை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து போன எபிசோட்லேயும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தேன், ஃபோட்டோஷாப் அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் லைட் ரூமை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி. அண்ட் இந்த எபிசோட்லேயும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணலைன்னா நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இந்த எடிட்டிங் வந்து இதில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் மற்ற சேனல்ஸில் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போன எபிசோட்ஸில் கொடுத்துருந்தேன். அண்ட் இதுலேயும் கொடுத்துருக்கேன், வேணும் நீங்கள் போய் அதை மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்மோக் ஃபோட்டோகிராஃபினா என்னங்கிறத பற்றி கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். அண்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து லைட் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலர் சர்க்கிளில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் ஃபோல்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணணும். என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆடுன்னு ஆப்ஷன் இருக்கும், கீழே அந்த ஆட் ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஆப்புக்குள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னோடய செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோட்டோஸ் ஆல் ஃபோட்டோஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து உள்ளே இருக்கும். அப்புறம் எதை எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே போனீங்கன்னா பேசிக் எடிட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும், என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டு, லைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட்டு, ஷேடோஸ், ஒயிட், பிளாக் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டு கீழே கலர்ஸ் இருக்கும், கலர்க்குள்ளே போனீங்கன்னா சேச்சுரேஷன், வைப்ரன்ஸ், டின்ட்டு, டெம்பரேச்சர், அப்புறம் ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸில் வந்து நீங்கள் இது ரா ஃபோட்டோ ரா ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், டிஎஸ்ஆர் இருக்க மாதிரியே ஆட்டோ, டேலைட், க்ளவுடி, ஷேடு இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் அதை வந்து வேரி பண்ணிக்கலாம். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் டிஎஸ்ஆரில் வந்து தப்பான ஒயிட் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஒயிட் பேலன்ஸை. இப்போ நம்ம எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து எனக்கு அந்த கிளாத்லாம் தெரியுது, ஸோ நான் வந்து எக்ஸ்போஷரை நான் ரெடியூஸ் பண்ணுறேன், அதே சமயம் கான்ட்ராஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை அந்த ஸ்மோக்கை மட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் நான் இப்போ ஹைலைட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஹைலைட்ஸ் ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒயிட் லைன்ஸை வந்து டீட்டெயில்ஸை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகத்தான் நான் ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். அண்ட் நமக்கு ஷேடோ ஏரியாவில் இருக்கிற எந்த டீட்டெயில்ஸ் தேவையில்லை, ஸோ ஷேடோஸை ரெடியூஸ் பண்ணிடணும். அண்ட் நமக்கு வந்து அந்த ஸ்மோக் வந்து இன்னும் கிளியராக தெரியுங்கிறங்காட்டிக்கு நான் ஒயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக்கையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கணும். ஸோ இதில் இவ்வளோதான் நம்ம வந்து பேசிக்கான விஷயங்கள் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து முடித்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இதோட கலர்ஸை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ கலர் பார் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டின்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து வேரி ஆகும். இதே டின்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் அது க்ரீன் ஷேடு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த டின்ட்டை மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கலர் வேரி பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து அந்த க்ரீன் ஷேட்ஸ் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கான ஷேடு இருந்தால் போதும், ஸோ அதை நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் நான் டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் டார்க்கராக, அதாவது ப்ரைட்டராக வந்து நான் காமிக்கணுங்கிறங்காட்டிக்கு நான் அதை கொஞ்சம் க்ரீன் ஷேடு வச்சுருக்கேன், அதாவது டெம்பரேச்சர் அதிகம் பண்ணியிருக்கேன். அண்டு இதை நீங்கள் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணாலும் இந்த ப்ளூ ஷேடு இந்த மாதிரிலாம் வரும். இப்போ நான் வந்து டீல் கலரில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி டீல் கலர் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டீல் அண்ட் இந்த ஆரஞ்சு எஃபெக்ட் நம்ம இப்போ யூஸ் இந்த ஸ்மோக்கில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நான் எனக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியணுங்கிறங்காட்டிக்கு நான் வைப்ரன்ஸையும் சேச்சுரேஷனையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அந்த ஸ்மோக் மட்டும் தனியாக க்ரீன் ஷேடில் வந்து, அதாவது டீல் கலரில் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த டீல் ஷேடு வந்து பிளாக்கில் தெரியுது, நமக்கு அது தெரியாமல் இருக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணாதே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் நமக்கு அந்த ஷேடோஸில் இருக்க டீட்டெயில்ஸ் தேவையில்லை, ஸோ ஷேடோஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ சுத்தமாகவே அந்த ரெண்டு சைடும் அந்த டீல் ஷேடு வந்து இல்லை, வெறும் ஸ்மோக் மட்டும்தான் நமக்கு இப்போ தெரியுது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலெக்ஷன் டூல் இருக்கும் அந்த சர்க்கிளில், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஏரியா தேவையோ அந்த ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த செலெக்ஷன் டூல். இப்போ நான் வந்து
எனக்கு பாதி பாதி ஏரியா மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும், ஸ்மோக்கில் ஹாஃப் ஏரியா கவர் பண்ணால் போதும். ஸோ நான் அதனால் ஹாஃப் ஏரியா மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உங்களுக்கு எந்த எந்த இடத்துல எந்த பார்ட் ஆஃப் த ஸ்மோக்கில் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த செலெக்ஷன் பாரை. இப்போ அதில் கீழே வந்து கலர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறக்கும் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து செலக்டட் ஏரியாவில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து கலர்ஸை வந்து நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். சேச்சுரேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நான் நீட்டாக தெரியணுங்கிறங்காட்டிக்கு நான் சேச்சுரேஷன் அதிகம் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம டீலேயும் டின்ட்டையும் டெம்பரேச்சரையும் வந்து நான் ஃபுல்லாக வச்சுட்டு நான் இங்கே வந்து கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம செலெக்ஷன் ஏரியா வந்து கொஞ்சமான பார்ட்டுங்கிறங்காட்டிக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நான் அதை ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு மற்ற கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே கலர் வந்து க்ரீன் செலக்ட் ஆகிருக்கங்காட்டிக்கு அங்கெல்லாம் க்ரீனில் இருக்குது. இதே நான் வந்து கலரை நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னாலும் கலர் வந்து வேரி ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ரெட்டு கிட்டே கொண்டு போயிட்டேன். ஸோ அந்த கார்னர்லலாம் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தெரியுது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வேறு வேறு காம்பினேஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம எடிட் பண்ணுறங்காட்டிக்கு இதில் வந்து ரொம்ப நாய்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணும். டீட்டெயில்ஸுங்கிற டேபுக்குள்ளே போனீங்கன்னா நாய்ஸ்னு இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமேஜ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அதாவது நிறைய கிரெயின்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம், அதை டன் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணணும். மேலே 3 dots இருக்கும், அதில் போனீங்கன்னா சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு என்ன குவாலிட்டியில் வேணுமோ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டட்னு வந்துடும். இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.